இனி தாக்கு பிடிக்காது, நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. அலறியடித்து கூட்டத்தை கூட்ட திட்டமிட்டு அறிவாலயம். தற்போது வழக்கில் இருக்கும் அமைச்சர்களின் பட்டியல் என்ற தரவுகளை தேடும் பொழுது பெரும்பாலானவர்களாக இருப்பவர்கள் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள். அந்த அளவிற்கு சமீப காலமாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீதான வழக்குகள் அதிகரித்து வருகிறது. முன்பு புதைந்த வழக்குகள் கூட மறுபடியும் இப்பொழுது துளிர்விட்டு வளர ஆரம்பிக்கிறது. முதலில் இந்த வரிசையை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். அவர் கடந்த ஆட்சிக் காலத்தில் செய்த மோசடிக்காக அமலாக்கத்துறையிடம் மாட்டி தற்போது புழல் சிறையில் இருந்து வருகிறார். இவருக்கு அடுத்ததாக அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி தற்போது அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் நீதிமன்ற வழக்குகளில் மாட்டி வருவது திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் முன்பாக 2G வழக்கில் ஆர் ராசா மற்றும் கனிமொழி சிக்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2006 முதல் 2011 வரை திமுகவின் ஆட்சிக் காலத்தில் பள்ளிக்கல் கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பதாக இருவர் மீதும் தனித்தனி வழக்குகள் பதியப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கு இரு அமைச்சர்களுக்கும் சாதகமாக வந்து முடிவை கண்டது. இருப்பினும் தற்பொழுது இந்த வழக்கில் முரண்பாடு இருப்பதாக கருதி ஒரு நீதிபதியே மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க முன்வந்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் வழக்குகளில் சிக்கி தவிக்கிற நிலையில் இன்னும் அதிக திமுக அமைச்சர்கள் மீது வழக்குகள் பாயலாம் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். இதனால் திமுக தற்போது சற்று ஆட்டம் கண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தல் வர இருப்பதால் அமைச்சர்கள் வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு குறிப்பாக இந்த வழக்குகளில் நம் தரப்பிலிருந்து என்ன செய்யலாம், ஒருவேளை விசாரணையின் முடிவில் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களை கைது செய்யாமல் இருக்க என்ன செய்யலாம், அதற்கு முன்பாக என்ன செய்யலாம் என்று பல கேள்விகளுக்கு ஆலோசனைகளை மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்ய திமுகவின் வழக்கறிஞர் அணி ஆலோசிக்க கூட்டம் ஒன்றை கூட்ட இருக்கிறதா? அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக புதிய நிர்வாகிகளின் அறிமுகத்திற்காக திமுகவின் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இம்பீரியல் ஹோட்டல் ஃபயர்ஸ் மஹாலில் செப்டம்பர் 2 நடைபெற இருப்பதாக திமுகவின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்துடைப்பிற்காக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100 ஆண்டு விழாவை கொண்டாட திமுகவின் வழக்கறிஞர்கள் கூடுவதாக கூறப்பட்டாலும் இதற்கான உண்மையான காரணம் தொடர்ந்து திமுகவின் அமைச்சர்கள் வழக்குகளில் சிக்குகின்றனர். இதனால் இதற்கு மேல் யாரும் சிக்காமல் இருப்பதற்காகவும் ஒருவேளை முடிந்த வழக்குகள் மறுபடியும் துளிர்விடாமலும் இருப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் திமுக வழக்கறிஞர்கள் ஒன்று கூடும் இந்த கூட்டத்தில் 2024 தேர்தல் பற்றிய ஆலோசனைகளும் வழக்குகளில் செய்ய வேண்டிய நடைமுறைகளும் மேற்கொள்ளப்படும் என்று சில தகவல்கள் கசிந்திருக்கிறது.